இந்த ட்ரிப் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோட் நாங்க அப்லோட் பண்ணிட்டோம், அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் இந்த வீடியோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். சோ கைஸ், நம்ம பிளான் போட்டபடி தனுஷ்கோடி வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு நிப்பாடி இருக்கோம், பார்ட்டி மெஸ்ல ஒரு எங்களுக்கு அப்போ ஒன்றும் புரியலை, உள்ள போய் பார்த்ததும் தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக போய் மீன் எடுத்து சமைச்சு தராங்க. எண்ணெயில் போட்டு மீனை பொறிக்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா காலையிலேயே நாங்கள் சீக்கிரமாகவே சாப்பிட்டோம். இது வந்து சாப்பாடுக்கே கொடுத்தேன். பெரிய மூக்கு மீனாக பார்த்து எடுத்தோம், மூக்கு மீனாக பார்த்து எடுத்து பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே என்ன வறுத்து எடுத்துட்டு வராங்க. காய்ஸ், பார்ட்டி மெஸ்ல நல்ல ஒரு சாப்பாடு, அருமையான மீல்ஸு. ஆமாம், அதனால தான் சாப்பாடு வீடியோ எதுவுமே நாங்கள் வந்து காட்டவே இல்லை. நல்லா வெயிட்டாக சாப்பிட்லாமே வந்து பார்ட்டி மெஸ்ல வந்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ தனுஷ்குரு போயிட்டு நான் அங்கே என்னங்கிறத வீடியோ காட்டுறேன். ஓகே, நம்ம சிட்டிசன் படத்தில் பார்த்த மாதிரியே ஒரே ராத்திரியில் அழிஞ்சு போன ஊர் தான் இந்த தனுஷ்கோடி. இது வணிகத்துக்கு பேர் போன ஊர். 1964 அடித்த கோர புயல்னால தனுஷ்கோடின்ற ஒரு சிட்டியே அழிஞ்சு போச்சு. வணிகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஊராகவே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரே ஒரு பாலம் தான் இருந்துச்சுங்கிற சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தனுஷ்கோடியில் எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போம். காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடு பார்ட்டி மெஸ்ஸில் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தனுஷ்கோடியை நோக்கி போயிட்டுருக்கோம். வா, உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன், வாங்க போகலாம். வாடா, ரோல் ஏதாவது வந்துருக்கும், புலோவில் புலோவில் ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில. இப்போ வந்து தனுஷ்குடியை தாண்டி அரிச்சல் முனைன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இலங்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அண்ட் டவரும் தெரியுன்றதுக்காக ஒரு லென்ஸை வச்சு காட்டுறாங்க. அது என்னென்ன நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கு தெரியல.
இதுதான் அந்த அழிஞ்சு போன இடம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸாகவே இருந்துச்சு. இது ஊருக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு மட்டுமே ஒரே பாலம் கட்டி வச்சுருந்தாங்க. பாம்பன்லேருந்து டைரெக்டாக வரும் 22/12/1964 கடல் சீற்றம் ஏற்பட்டதுனால புயல் உருவாகி காற்றுல கரண்ட் கம்பிலாம் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த ஊரே இருளில் மூழ்க ஆரம்பிக்குது. கடலோட சீற்றம் எல்லாம் இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 22 அடியை தாண்டுது. வீட்டுக்குள்ளே தண்ணிலாம் புகர ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருட்டாக இருந்தனால என்ன நடக்கும் தெரியமாட்டேங்குது. ரொம்ப தூரமாக ஓடி வந்தேன், யாரோ செத்து போன மாதிரி கிடஞ்சி. யாரோ செத்து போனால என்னன்னு வந்து பார்த்தா என்னன்னு பாருங்க. ஆமாம், எவ்வளோ பத்தி காய்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பீச் பைக் ரைட் ஓட்ட வந்திருக்கோம். பறக்குறோம், பறந்தே ஆகிறோம், பறந்தே ஆகிறோம், பறக்குறோம். ஸ்ரீராம் ஃபுல்லாக வீடியோ எடுத்தானா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தனுஷ்கோடிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு பாய்ஸோட ஃபன் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற டைமில் நல்ல ஒரு சன்செட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் கோவா அந்தமான்ற ஐலாண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது பார்ட்டி பண்ணக்கூடிய ஐலாண்டு இல்லைனாலும் பார்க்குறதுக்கு பக்காவான ஒரு ஐலாண்டு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.